ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீடியா சேனல்ஸ் எல்லாம் ஒரு வைரல் நியூஸாக போயிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, தமிழகத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மாதிரி பொது தேர்வுகள் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளஸ் டூ தேர்வுக்கான அந்த மாடல் எக்ஸாம் யூனிட் டெஸ்ட்டுக்கான அந்த தேர்வுக்கால அட்டவணையை வந்து அரசு தேர்வுகள் துறை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது குறித்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமை சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எப்பப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் டேபிளுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியா சைடு வரைக்கும் விசாரித்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரி யூனிட் டெஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு மாவட்டம் தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரிவிஷன் எக்ஸாம் யூனிட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வுகள் துறை இயக்கம் வந்து சொன்னதாக வந்து நியூஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு ப்ரூஃப்மே நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் டேபிள் சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த முதல் திருப்புதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 27/5/2021. ஆனால் இது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு மீடியா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணாங்க. 27/5/2021 மேக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோ பயாலஜி, நியூட்ரிஷன், டெக்ஸ்டைல்ஸு, ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸு, மேனேஜ்மெண்ட்டு, அக்ரி சயின்ஸு, நர்சிங், ஜென்ரல் நர்சிங் வொக்கேஷனல். அதே மாதிரி 29ஆம் தேதி தமிழ், 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, 7ஆம் தேதி வந்து கம்யூனிகேட் இங்கிலீஷ், எத்திக்ஸ், இந்தியன் கல்ச்சர், 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்குமே பள்ளி கல்வித்துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி பிளஸ் டூ மாணவர்களுக்கு அந்த பொது தேர்வுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக தேர்வுகள் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் தேர்வுகள் துறை இயக்கம் சொன்னதாக சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மீடியா சேனல்ஸ் வந்து நியூஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இதுக்கு தேர்வுகள் துறை இயக்கத்துடைய பொறுப்பாளர் அதாவது தேர்வுகள் துறை இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா உஷாராணி மேடம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு அட்டவணையும் எங்கள் தரப்பிலிருந்து வெளியிட கிடையாது. ஆன்லைன் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு கொடுத்தப்பட்ட அந்த அறிவுரை அடிப்படையில் வந்து நடக்குது. இது தேர்வுகள் துறை செயலிருந்து எந்த அப்டேட் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் நியூஸ் 18 சேனலில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபுல் போர்ஷனுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. 18/2/2021 லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 22 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், 24 ஃபிசிக்ஸ், 26 மேக்ஸு, 28 பயாலஜி, 31 கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட யூனிட் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷனு, செகண்ட் டிவிஷனு, தேர்ட் டிவிஷனு இந்த மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து நமக்கு தெரியும். மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து 17ஆம் தேதி வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பருமே அப்லோட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமு, 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, 20ஆம் தேதி இங்கிலீஷு, 21 கெமிஸ்ட்ரி, 22 கம்யூனிகேட் இங்கிலீஷ், அதே மாதிரி 24ஓட முடியுது யூனிட் டெஸ்ட் பயாலஜி. ஸோ இவங்களுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டைம் டேபிளுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் என்ன டவுட்னா, இது தேர்வுகள் துறை இயக்கம் வந்து சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. தேர்வுகள் துறை இயக்கம் வந்து சொன்ன மாதிரி தெரியல. தேர்வுகள் துறை அப்படி நாங்கள் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. ஸோ இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அழகு தேர்வு வழிகாட்டு முறைகள் இதெல்லாம் எப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட சிஓ வந்து ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுகள் துறை இயக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ மெயினாக அந்த சன் நியூஸில் கூட பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் மூலம் பிளஸ் டூ மாணவர்களுக்கு அழகு தேர்வு, மாணவர்களை பொது தேர்வுக்கு தயார் செய்யும் விதமாக வாட்ஸ்அப் மூலமாக அழகு தேர்வு நடத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான கைட்லைன்ஸ் இதுலேயுமே அவங்க பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை குறித்து எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இதில் நியூஸ் 7 பார்த்தீங்கன்னா அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்வுக்கான மாடல் எக்ஸாம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது. பள்ளிகள் வாட்ஸ்அப் மூலமாக தேர்வுகள் நடத்தப்படுகிறது. அரசு தேர்வுகள் துறை இயக்கம், ஸோ இந்த அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சொன்னாங்களான்னு சொல்லி நிறையா பேர் கேட்டீங்க. அது அரசு தேர்வுகள் துறை இயக்கத்துலேருந்து இந்த அப்டேட் வந்து வர கிடையாது. அரசு தேர்வுகள் துறை இயக்கத்திலேருந்து ஆல்ரெடி என்ன அப்டேட் வந்துச்சுன்னா பிளஸ் டூ பொது தேர்வுகள் குறித்து இந்த நாள் 15 நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறிவிக்கப்படும். அது மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வேணால் டிஜி வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். இது சம்மந்தமாக எந்த ஒரு சர்க்குலருமே டிஜி தரப்புலேருந்து தேர்வுகள் துறை இயக்கம்லேருந்து அவங்க ரிலீஸ் பண்ண கிடையாது. ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வுகள் துறை இயக்குனர் உஷாராணி மேடம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன டெஸ்ட் நடத்துகிறாங்களோ அது எல்லாமே எழுதி அழகாக பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி உங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணவனாசர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ப்ளே ஆகும். தேங்க்யூ.
மாணவர்களுக்கான வாட்ஸ்அப் வழி அலகு தேர்வு நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விரிவான தகவலை பதிவு செய்யுங்கள். அதாவது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இந்த மாதம் 3ஆம் தேதி நடக்க வேண்டியது இந்த கொரோனா பரவல் காரணமாக தள்ளி வச்சுட்டாங்க. இது வந்து எப்ப தேதின்றத இன்னும் முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் வந்து முடிவு செய்யல. இருந்தாலும் வந்து மாணவர்கள் கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக வீட்டிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த படித்த பாடத்தை மறந்து விடக்கூடாது என்பதற்காக நம்ம பாப்பீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பொதுத் தேர்வுக்கு முன்னாடி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று திருப்புதல் தேர்வு என்று சொல்வார்கள். பொது இந்த மார்க் வந்து பொதுத் தேர்வா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் வந்து அவர்கள் படித்ததை ஞாபகப்படுத்த அவர்கள் தொடர்ச்சியாக நினைவில் வைத்திருக்கக்கூடிய வகையில் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. அடுத்த குறிப்பாக இந்த மாதம் 27ஆம் தேதி மே மாதம் வந்து கணிதவியல், அதே போல பாத்தீங்கன்னா உயிரியல், வணிகவியல் பாடத்தேர்வுகளும், அதே போல இந்த மாதம் 29ஆம் தேதி தமிழும், அதே போல ஜூன் மாதம் 1ஆம் தேதி இயற்பியல், எக்கனாமிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தேர்வும், அதே போல ஜூன் 3ஆம் தேதி ஆங்கில தேர்வும், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வேதியியல் தேர்வும், அதே போல ஜூன் மாதம் 7ஆம் தேதி மற்ற தேர்வுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இறுதி தேர்வு பாத்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் தேதி உயிரியல் பாடத்திற்கான தேர்வு நடைபெறும்னு அரசு தேர்வுகள் துறை சொல்லியிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா, குறிப்பா என்ன எல்லாருமே வீட்லயே இருக்காங்க, அதனால ஆன்லைன் மூலிமாவே சொல்லிட்டாங்க. மாணவியருக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவும் மாணவர்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எப்படி எல்லாம் இந்த எக்ஸாம் எழுதணும், எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி திருத்தணும், விடைத்தாளில் பெயர், தேர்வுத்துறையால் வழங்கப்பட்டுள்ள பதிவு எண் ஆகியவற்றை கட்டாயம் இடம்பெற வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் வினாத்தாள், விடைத்தாள் தவிர வேற செய்திகள், வீடியோக்களை பதிவேற்றக்கூடாது. ஆசிரியர்கள் விடைத்தாள்களை வாட்ஸ்அப் மூலமே திருத்தி அதற்கான மதிப்பெண்களை வழங்க வேண்டும். மாணவர்களை பொதுத் தேர்வுக்கு தயார்படுத்தும் வகையில் வாட்ஸ்அப் மூலம் அழகு தேர்வு இந்த நடத்தப்படுகிறது. ஏனென்று சொன்னால் 4-5 மாதமா அவங்க வீட்டிலேயே இருக்காங்க. படிச்சது வேணா பிளஸ் டூ எக்ஸாம் அடிப்படையில தான் உங்களுக்கு மற்ற குறிப்பாக அவர்கள் இளங்கலை பட்டம் சேரும் போது இந்த அந்த மார்க் தான் முக்கியமா பார்ப்பாங்க. குறிப்பா வந்து என்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, குறிப்பா மருத்துவம் சார்ந்த படிப்பாக இருந்தாலும் சரி. எனவே பள்ளிக்கல்வித்துறை இந்த ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. கனிமொழி, ரமேஷ், இந்த அழகு தேர்வு எப்போது நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது? அதாவது டேட்ஸோட கொடுத்துட்டாங்க கனிமொழி. அதாவது வந்து இந்த மாதம் 27 ஆரம்பிச்சு ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை என்னென்ன பாடம்ன்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் ஆங்காங்கே பள்ளிகளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரியோட சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9 லட்சம் மாணவர்கள் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அத்தனை குடும்பங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகள் வந்து 12ஆம் வகுப்பு நல்ல மார்க் எடுக்க வேண்டும் என்பதற்காக. அதற்காக தான் இந்த தேர்வுகள் துறை இது போன்ற வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாங்கள் படித்த மதிப்பு அந்த பாடத்தை எல்லாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இது வந்து பொது தேர்வு மதிப்பெண் மாதிரி போட மாட்டாங்க. மாணவர்கள் தங்களை தாங்களே ஒரு சோதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேர்வாக இது இருக்கும் கனிமொழி.